நாளே கூட ஆரம்பத்துல இருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம், நம்ம இயேசுவின் குடும்பம் அப்படிங்கிற ஒரு ஒரு தீம்ல நம்ம ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. குடும்பம்னா என்ன? குடும்பம் என்று சொல்லும் போது ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது a group of people who related each other, அதாவது உறவாக இருக்கிறவர்கள் கூடி வாழ்வதுதான் குடும்பமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய திரியேயன தேவன் முதலாவதாக மனிதனை அதாவது ஆதாமை ஏதே தோட்டத்துல உண்டாக்கி வைத்தார். வைத்துட்டு அவர் என்ன பார்த்தாரு, மனுஷன் என்ன பண்றது நல்லதில்ல, தனியா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு துணையை ஒரு உறவை உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார்னா, எங்கோ ஒரு இடத்துல ஏத தேவான உருவாக்கி ஆதாம ஒரு இடத்துல உருவாக்கி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நீங்க ரெண்டு பேரும் வாழுங்க அப்படின்னு சொல்லல. ஆதாமுக்கு நம்ம வாசித்த வேத பகுதியில கொடுக்கப்படுது, ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி ஆதாமுடைய எலும்புல இருந்தே ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஏவாளை உருவாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். உருவாக்கி அவரை ஒரு துணையாக ஒரு துணைவியாக ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்து அந்த இடத்துல ஒரு குடும்பத்தை கட்டினாரு. குடும்பம் என்று சொல்லும் போது அது உறவுகள் இணைந்து வாழ்வதுதான் குடும்பம். அந்த உறவு கர்த்தர் ஏழிலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருக்கும்படியாக ஆதாமுடைய மனைவியாகிய ஏவாள் எலும்பிலும் எலும்பாக மாம்சத்திலும் மாம்சமாக ஆண்டவர் அந்த நாளில் உருவாக்கிறார். எலும்பையும் மாம்சத்தையும் ரொம்ப கறிக்காரர் வெட்டினா கூட சில மாம்சம் எலும்புல இருந்து வராதுங்க, குக்கர்ல ஏகப்பட்ட விசில் போட்டா கூட சில நேரத்துல வராது, அது பிரிக்க முடியாத அது ஒரு பந்தமாக உறவாக தேவன் ஏதெல்லாம் அதை ஏற்படுத்தி இந்த நாளில கணவனும் மனைவியுமாக கர்த்தர் நம்ம இணைத்திருக்காரு. ஏதோ நாங்க பார்த்தோம் புடிச்சிச்சு திருமணம் பண்ணிட்டோம் அதெல்லாம் இல்லை, அந்த கர்த்தர் ஆதியிலே நிர்ணயித்த ஒரு காரியம். ஆண்டவர் இப்படி ஒரு குடும்பத்தை உருவாக்கிட்டு ஏதேனில் கொண்டாந்து வச்சாராம். ஏதேன் தான் அவங்களுக்கு என்னது, அவங்க வாழ்கிறதுக்காக தேவன் கொடுத்த இடம். அப்ப ஏதேனில் ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அப்ப வாழும்போது ஆண்டவர் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்கப்பா, நீங்க வாழுங்க, நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க, என் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் அந்த ரெண்டு பேராக இணைத்து ஒரு குடும்பமாக கர்த்தர் ஏற்படுத்தின தேவன் அவர்களோடு மூன்றாவது நபராக எப்பொழுதும் அவனோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பின தேவன். அதனாலதான் அந்த இடத்துல ஆதியாக அந்த மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர். தோட்டம் யாரோடுங்க? ஆதாமுடைய தோட்டம். ஆண்டவர் ஆதாமுக்கு என்று கொடுக்கப்பட்ட தோட்டத்தில் யாரு உலாவுங்கிறா? தேவன் உலாவுகிறவராய் காணப்படுகிறார். நமக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வீடு கொடுத்திருக்கிறாரு. அந்த வீட்டுல யாரு உலாவனோ தேவன் உலாவ விரும்புகிறவராய் கூட இருக்கிறாரு. அதனாலதான் இதுல கொடுக்கப்படுது பகலில் குளிர்ச்சியான வேலையா. அது என்ன பகல்? பகல் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பகல் தெரியுமில்ல, இரவு இருட்டா இருக்கும், பகல் கொஞ்சம் வெளிச்சத்துல இருந்து அது கொஞ்சம் வெளிச்சமாயி அப்புறம் வெளிச்சத்துல முடியும். அப்ப அது குளிர்ச்சி, பகலில் குளிர்ச்சியான வேலைனா அது எந்த வேலை? மூணு நாலு அஞ்சு காலையில சில்லுன்னு இருக்கிற வேலையில. அப்ப அதிகாலையில தேவன் யாரை சந்திக்க வருகிறாரு? ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்கும்படியாக ஏதேனுக்கு வருகிறவராய் கொடுக்கிறார். ஏன் வந்தாருன்னா, அவருக்கு குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம வேதத்துல புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ஒரு தனி மனுஷனை சந்திப்பாரு, அப்புறம் அவங்க குடும்பத்துக்குள்ள போயிடுவாரு, அவங்க வீட்டுக்கு போயிடுவாரு. நம்ம பார்த்தோம் என்ன சொன்னா, மார்க்கு ரெண்டாவது அதிகாரம் 14:15, அவர் நடந்து போகையிலே அல்பேயின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையிலே உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்று என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பின்னாடி வாப்பா என்று சொல்லிட்டு அடுத்து 15 வசனத்துல பாருங்க, அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையிலே. உடனே என்ன பண்ணிடுறாரு, அடுத்து அவங்க வீட்டுக்கு போய் அவர் குடும்பத்தோடு கூட இணைந்து அவர் போஜனம் பண்ணுகிறவராய் கூட காணப்படுகிறார். அப்புறம் நம்ம இன்னொருத்தாரு நம்மளுடைய ஆள் சகையும் மரத்துல உட்காந்து ஏசு யாருன்னு பாக்கலாம்னு எட்டி பார்த்தாரு. ஆண்டவர் சகையுமே இறங்கி வா, இன்னைக்கு என்ன பண்ணணுமோ வீட்டுக்கு வரணும் என்று சொல்லும் போது சகிவி இறங்கி வராது, ஆண்டவர் அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் காணாமருங்க கல்யாணம் நடக்குது, ஏசோ கூப்பிட்டாங்க, ஆண்டவர் இந்த ஊழியத்துல பேசி எல்லாம் சொல்லல, ஆண்டவர் என்ன பண்ற கல்யாணத்துல போய் நின்னாரு. அந்த கல்யாணத்துல குறை வரும்போது அந்த இடத்துல நிறைவாக்குகிற தேவனா இந்த இடத்துல இருந்தாரு. அதுக்கப்புறம் யவீருடைய மகள் மரித்து போகிறான், வியாதியா இருக்கிறா அவர் மரித்து போகிறான். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி வீட்டுக்கு போறாரு. வா யவீர், நான் வீட்டுக்கு வரேன், உன் மகனை நான் உயிரோடு கூட எழுப்பி தரேன் என்று சொல்லி அவருடைய வீட்டுக்கு அவருடைய குடும்பத்தோ குடும்பத்துக்கு
குடும்பத்தை பார்க்க முடியாம கடந்து போகிறார். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம், மார்த்தாள், மரியா, லாஸ்டர், பெத்தானியால இருக்கிறாங்க. ஆண்டவர் அடிக்கடி என்ன பண்ணுவாரு, அந்த பெத்தானியாவுக்கு போவாரு. இந்த மார்த்தாள் அப்படிங்கிறவதான் ஆண்டவர் வீட்டுக்குள்ள முதலாவது ஏற்றுக்கொள்கிறார். மரியாதை இருக்கிறாங்க, லாஸ்டர் இருந்தாங்க, அந்த பெத்தானியால ஏகப்பட்ட வீடு இருந்துச்சு. ஆனால் அந்த வீட்டுல மார்த்தாள் என்கிற ஒருத்தி இயேசுவை தன் வீட்டுல ஏற்றுக்கொள்ளும் போது தன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக மாறிவிட்டாங்க. அப்ப ஆண்டவரை முதலாவது நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல இப்படி சொல்லப்படுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாஸ்தப்படினு என்ன பண்ணுவாரா, தட்டுவார். கூப்பிட்டாலும் வருவாருங்க நம்ம வீட்டுக்கு, கூப்பிடாம அவர் வந்து நம்ம வீட்டுல என்ன பண்ண மாட்டாரு, உட்கார மாட்டாரு. சாதாரண மனுஷனே கூப்பிடாம நம்ம வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வர தயங்குவாங்க. தேவாதி தேவன், சர்வத்தையும் உண்டாக்கின தேவன் நம்ம கூப்பிட்டா அவர் என்ன பண்ணுவாரு, வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வாஸ்தப்படிகள் என்று தட்டுவாராம், அவருடைய சத்தத்தை கேட்டு யாரு துறக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், பிரவேசிப்பேன். பிரவேசித்து நான் அவர்களோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவர்கள் என்னோடு கூட போஜனம் பண்ணுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம வீட்டை திறந்து கொடுத்து அவர் நம்ம வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ளுறவாய் கூட காணப்படணும். மார்த்தாள் அப்படிதான் தன்னுடைய வீட்டை திறந்தா, எத்தனையோ வீடு அந்த பித்தானியாவில் இருந்துச்சு, யாரும் இயேசுக்கு வீட்டை திறக்கலைங்க. அந்த இடத்துல மார்த்தாள் தன்னுடைய வீட்டை இயேசுக்கு திறந்து கொடுத்தபடினால இயேசு உள்ள வந்தாரு, அவருடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்தார். மறிக்க வேண்டியவனை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். ராட்சியத்துக்கிட்ட ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவ்வப்போது அவர் அவர்களை நேசிக்கிறவராய் காணப்பட்டார். சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, இயேசு இந்த குடும்பத்தை எவ்வளோ நேசிக்கிறாரு பாருங்கப்பா, இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுனா ஓடி வந்துடுறாருப்பா என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் அந்த அளவு அந்த குடும்பத்துல அவர் கிரியை செய்கிறவராய் கூட காணப்பட்டார். நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம குடும்பத்துல ஏற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படணும். முதல் காரியம், இயேசுவுடைய குடும்பமாக இருக்கிற நாம் ஆண்டவருடைய பாதத்துல அமர்கிறவர்களாய் காணப்படணும். ஆண்டவருடைய பாதத்துல ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல எல்லாரும் வீட்டுல ரட்சிக்கப்பட்டோம்னா அந்த வீட்டு பெண் தான் அமரணும் அப்படின்லாம் இல்லை. யாரெல்லாம் அமரணும், பெண்ணும் அமரணும், ஆணும் அமரணும், பிள்ளைங்களும் அமரணும், எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல என்ன பண்ணணும், அமரணும். ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா அப்பா போய் பேசுவாரு, மற்ற மூணு பேரும் வீட்டுல போய் உட்காந்து கும்மாள் அடிச்சா அதாவது அது குடும்பமா, அது குடும்பம் இல்லை. அப்ப நாம் தேவாதி தேவனை வீட்டுக்குள்ள நம்முடைய வீடுகளில் நம்மோடு கூட வாழ விரும்புகிற தேவனை நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம் என்று சொன்னா நம் குடும்பமாய் அவருடைய சமூகத்தில் அமருகிறவர்களால் கூட காணப்படணும். அதான் ஆண்டவர் ஏதே தொடக்கத்தில் வந்து தேடுவார். யாரை தேடுவார், யாரும் தேடுவார், ஆதாமை ஆண்டவர் தேடுவார். இந்த இடத்துல நம்ம பார்க்கோம் ஆதாமையும் ஏவாளையும் தேடுவார். இந்த இடத்துல ஆண்களுக்கு பல ஏற்பாட்டில் முக்கியத்துவம் கொடுத்தபடினால அந்த இடத்துல ஆதாம் ஒழிஞ்சிட்டு இருந்தது ஆதாம் மட்டுமா, இல்லை ஏவாளும் ஒழிஞ்சுட்டா. ஏன்னா ஆண்டவர் வந்தால் யாரையும் தேடுறாரு, ஆதாமையும் தேடுவாரு ஏவாளையும் தேடுவாருன்னு சொல்லி ரெண்டு பேரும் போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒழிஞ்சுக்கிட்டாங்க. நம்முடைய குடும்பத்திலையும் காலையில எப்போ தேடுவாரா ஆண்டவர், எப்போ நம்ம குடும்பத்தில் வந்து உலாவுற டைமா, அதிகாலையில பகலில குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துல உலாவ விரும்புகிறாரு. அப்ப உலாவ வரும்போது நம்மள ஆண்டவர் தேடக்கூடாது, நம்மள வந்து ஆண்டவர் தேடக்கூடாது. சிஸ்டர் சிஸ்டரை காணும், எங்க பிரதரை காணும், எங்க சண்டே ஸ்கூல் சில்ட்ரனை காணும் என்று சொல்லி ஆண்டவர் தேடக்கூடாதுங்க. ஒரு வீட்டுல ஒரு கணவர் இருக்கிறாருன்னா காலையில எந்திரிச்சு ஒரு காபி குடிக்கிற நேரத்துல மனைவியை காணும்னா, ஏய் எங்கடா அம்மா, எங்கடா போனா, தலைவலிக்கு ஒரு காபி படுத்து இங்கதானே இருப்பா, கிச்சன்ல தானே இருப்பா, எங்க போனா அப்படிம்பாங்க. அதே போல கணவர் ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாருன்னா, அந்த கணவர் வரலன்னா, உங்க அப்பா எங்கடா, 7 மணிக்கு வீட்டுல இருப்பாரு, காணமே எங்கடா அப்படின்னு சொல்லி மனைவி தேடுவாங்க. இல்ல மனைவிக்கு அவங்க காணவனை தேடுவாங்க. அதே போல பிள்ளைங்க வீட்டுல காணோம்னா குடும்பம் தேடும். அப்படி ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துல ஒருவராக நம்மை தேடுகிறார். அதிகாலையில வந்து என் மகள் எங்க, என் மகன் எங்க என்று சொல்லி தேடுகிறாரா. அநேக வேலைகள் நம்ம அவருடைய சமூகத்துல இல்லாதபடிக்கு ஆதாமும் ஏவாளும் தன்னை ஒழித்து கொண்டது போல நாமும் நிறைய வேலையில ஒழித்து கொள்கிறோம். எப்படி ஒழித்து கொள்கிறோமா அப்படின்னு சும்மா அப்படி எழுதுனே அப்படி ஒருவேளை தூக்கத்துல ஒழிச்சுக்கிறோம், தூங்கிறோம், தூங்கினா தூங்குறவங்க எழுப்பி ஆன ஆண்டவர் வந்திருக்கிறேன் கொஞ்சம் ஆராதி, அது ஒருவேளை நம்முடைய ஐக்கியத்துல தூங்கும் போது எழுப்பி ஆண்டவரை ஆராதினு சொல்லுவாங்க. ஆனால் தேவாலய தேவன் வந்து நம்மளை எழுப்ப மாட்டாரு. தூங்குகிறவர்களாக நம்மை ஒழித்து கொள்கிறோமா, இல்ல ரொம்ப சோம்பேறித்தனமா, ஆமா இன்னைக்கு இல்லைன்னா காலையில 5 மணி இல்லைன்னா எங்க 6 மணிங்க, 6 மணியை விட்டா 10 மணிங்க, 10 மணியை விட்டா 12ங்க, இல்லைன்னா நைட்டுங்க, ஏதோ ஒரு டைம் என்று சொல்லி நம்முடைய சோம்பலில் நம்மை தேவனை விட்டு ஒழித்து கொள்கிறோமா, இல்ல இரவெல்லாம் நம்ம தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு
வெட்டி வேலையை பார்த்துட்டு டிவி படம் போனு பார்த்துட்டு இரவு லேட்டா படுத்துட்டு காலையில எந்திரிக்க முடியாதபடிக்கு ஒழித்துக் கொள்கிறோமா? இல்ல ஒருவேளை தேவனுக்கு பிடிக்காத பாவ காரியத்தை செய்து விட்டு நம் தேவ சமூகத்துக்கு போக முடியாம நம்ம ஆதாம் ஏவாளை போல ஒழித்துக் கொள்கிறோமா? இல்ல நம்ம ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம வாழ்கிறதுனால தேவ சமூகத்துக்கு போக முடியாதபடிக்கு நம்ம ஒழித்துக் கொள்கிறோமா? இல்ல நம்ம மற்ற மனிதரோடு கூட அந்த நேரம் பேசி தேவனுக்கு மறைத்து நம்ம முதுக காட்டி மற்ற மனிதர்களோடு கூட நம்ம பேசுகிறோமா? இல்ல காலையில எந்திரிச்ச உடனே நம்ம வேற வேலையை செய்யறதுக்கு ஓடி போயிடுறோமா? இப்படி எவ்விதத்துல நம்ம தேவனுக்கு நம்மை காண்பிக்காதபடிக்கு இந்த குளிர்ச்சியான வேலையில நம்மை ஒழித்துக் கொள்கிறவங்களாக கூட காணப்படுகிறோம். தேவாதி தேவன் தன் இருதயத்தை திறந்து நம்மோடு கூட பேசுகிறார். அதிகாலை வேலையில உங்களோடு கூட உங்க குடும்பத்தோடு கூட நான் உள்ளாக விரும்புகிறேன் என்று சொல்லி இனி வருகிற நாட்களில குடும்பமாய் எழுப்போம். நம்ம எந்திரிச்சுட்டா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எழுப்புவோம், எந்திரிங்க கொஞ்ச நேரம் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தா ஊற்றுங்க, ஓரளவு பெரிய பிள்ளைங்களா இருந்தா எழுப்புங்க, எழுப்பி தேவ சமூகத்துல முதல்ல ஜோ பண்ணு, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண நம்முடைய வேலைகளை பார்க்கலாம் என்று சொல்லி. ஏன்னா ஆண்டவர் காயின் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் காயினை பார்த்து கேட்டாரு, ஆபே எங்க உன் சகோதரன் எங்கே என்று சொல்லி. நாம் தனியா தேவ சமூகத்துக்கு போகும் என்று சொல்லலாம். ஆண்டவர் தனியாக நம்மளை அழைச்சாரு, நமக்கு கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்து அதுக்கு அவ்வளோ ப்ராசஸ் ஆண்டவர் அது ஏதேனுமே பண்ணி நம்மை உருவாக்கி உறவுகளாக இணைத்து வச்சிருக்கிற நம்ம தனியா போய் தேவ சமூகத்துல நம்ம ஜெபிச்சுட்டு ஓடுகிறவங்களா இல்ல குடும்பமா தனித்தனியா ஜோம் பண்ணுங்க, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுங்க குடும்பமா ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுந்து வாங்க. அப்படிப்பட்ட குடும்பம் தான் யா எந்த குடும்பமா? இயேசுவின் குடும்பம். ரெண்டாவது, இயேசுவினுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்குமா? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிற குடும்பமா இருக்குமா? எப்படி இருக்குமா? ஏன்னா ஆண்டவர் சொல்லுவார் லூக்கா 8:21 தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரருமா இருக்கிறான். எப்ப இது ஆண்டவர் சொல்லுவாருன்னா, ஆண்டவர் கூட்டமா பேசிட்டு இருப்பாரு, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாகவும் தாயும் சகோதரனும் வெளியே ஆண்டவர் பார்க்கறதுக்கு நிற்பாங்க. அப்ப போய் சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்க தாயும் உங்க சகோதரனும் வந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஆண்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு, என் வார்த்தையை கேட்டு தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனே எனக்கு குடும்பத்தாராக இருக்கிறார். அந்த இடத்துல சகோதரர் ரெண்டு பேரும் வந்ததுனால ரெண்டு பேரும் குறிப்பா சொல்லுகிறாரு, அந்த இடத்துல எவ்வாறு கேட்டு எப்படி நடக்கிறவங்க தான் எனக்கு குடும்பத்தினராக இருக்கிறார். இதனால ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கும் என்று சொன்னா நாம் இயேசுவினுடைய குடும்பமாய் கூட இருப்போம். அவர் நம்ம குடும்பத்துல ஒருவராக ஒரு அங்கத்தினராக அவர் வந்து விடுவார். நிறைய வேலையில ஒரு குடும்பத்துல தாய் இல்லாம இருக்கலாம், இல்ல தாய் ஒரு தூர இடத்துல இருக்கலாம், இல்ல ஒரு தாய் பக்கத்துல இருந்தோம் அந்த தாயினுடைய அன்பு கிடைக்காம இருக்கலாம். குடும்பத்துல ஒருவராக வருகிற தேவன் அநேக வழியில நமக்கு தாயாக அவர் இருப்பார். வேதம் சொல்லுகிறது, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒருவேளை நமக்கு தாய் இல்லைனாலும் அவர் நமக்கு தாயா இருப்பாரு. நம்முடைய தாய் தூரமா இருந்தா ஒரு தாயா நம்ம அருகில இருப்பாரு. ஒருவேளை தாய் அருகில இருந்தோம் தாய் நம்மை சரியாய் கவனிக்கல சொன்னாலும் அந்த தாய் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி நம்முடைய குடும்பத்துல ஒருவராக இயேசு நமக்கு அநேக வழியில தாயா இருப்பா. என்னுடைய வாழ்க்கையில நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத சொல்ல விரும்புறேன். என்னுடைய காலேஜ் முடிச்சுட்டு நான் அந்த வேலைக்கு வந்து அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். எங்க வீட்டுல இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க தான். தொடக்கத்துலவே அந்த ஊழியத்தெல்லாம் எனக்கு கொடுத்தாரு. அப்ப ரொம்ப தாயோடு கூட தாய் வீட்டோடு கூட அப்படி ரொம்ப இருக்க முடியாது. அப்ப அந்த வாலிப வயதுல அந்த தாய் அவளோடு கூட இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட், தாய் தன் மகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் என் திருமணத்துல என் தாய் என்னோடு கூட இல்லை. அதுக்கு இல்லை என்று சொன்னா இருந்தாங்க, பட் ஆனா ரொம்ப லைவ்லி நாட் ப்ரெசன்ட். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பெற்றுக்கிற கொள்கிற காரியங்களையும் எனக்கு எங்க தாய் ரொம்ப என் கூட இல்லை. இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை இல்லைன்னு சொல்றது கட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படல. ஏன்னா அப்ப இந்த சூழ்நிலையில தேவனே எனக்கு தாயாக இருந்தத அநேக வேலைகள் வாழ்க்கையில உணர்ந்த சில நாள்லாம் கொஞ்சம் நான் ரெண்டு பிள்ளைங்க இருப்பாங்கல்ல நைட்டு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். சில நேரத்துல மத்தியானம் பிள்ளைகளெல்லாம் ஒரு 2-3 தூங்குவாங்க. லீவ் நாட்கள்ல தூங்க வச்சுட்டு அவங்க கொஞ்ச நேரம் அசந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அப்ப நான் நினைக்கிறேன், யாராவது கூட நம்ம வீட்டுல நமக்கு ஒரு தாயா இருந்தாங்கன்னா அவங்களை கொடுத்துட்டு ரெண்டு பேரையும் பாத்துக்கோங்க, நான் கொஞ்ச நேரம் போய் தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரியா வரேன்னு சொல்லலாம். பட் அதுக்கு அந்த ஏழு நம்முடைய வீடுகள்ல இருக்காது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஆண்டு சொல்லுவேன், அப்பா மணி 4 நான் படுக்க போறேன், ரெண்டு பேரும் நீங்க பாத்துக்கோங்க, 6 வரைக்கும் நான் தூங்கணும், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, 6 தான் நான் எந்திருப்பேன், ரெண்டு பிள்ளைகளே பாத்துக்கோங்கன்னு வீட்டுல
யாருக்கு மனைவி கணவர் வேலைக்கு போயிருவாங்க, நான் படுத்துருவேன். 6 மணிக்கு சின்ன பிள்ளை பத்தும் எடுத்து போனை பார்ப்பேன், 6 மணி. இதே மாதிரி எத்தனை நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய நாட்கள் எல்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அவங்க சொல்லிட்டு படுப்பேன், அதே டைம் என் பிள்ளைங்க எழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் லேட்டாக கூட எழுந்திரிச்சிருக்காங்க, நான் அதுக்கு முந்தி எழுந்திரிச்சதே இல்லை. அப்போ ஒரு தாயாக என் பிள்ளைங்க இருந்த மாதிரி அந்த ஒரு இடத்துல என்ன பண்ணாரு, அப்படியே தூங்க வச்சுட்டு என்னை ஒரு பக்கம் தூங்க வச்சாரு. அப்போ அநேக வேலையில நம்முடைய நமக்கு என்ன நமக்கு ஒரு அந்த தாய் அன்பு நமக்கு வேணும்னா அது நம்முடைய இயேசுடைய அன்பு போதுமானது. ஒருவேளை நமக்கு தகப்பனுடைய அன்பு நமக்கு இல்லாம இருக்கலாம், ஒருவேளை தகப்பன் இல்லாம இருக்கலாம், இல்ல தகப்பன் தூரத்துல இருக்கலாம், இல்ல தகப்பன் பக்கத்துல இருந்தும் பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் தா அப்பா என்று சொல்லி கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து நம்மளை அவர் தன்னுடைய பிள்ளையாக நாம் அவரை தகப்பனாக அழைக்க முடியாத அன்பு உறவு நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தகப்பன் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம பொதுவாக தகப்பன என்ன சொல்லுவோம், அவர் நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டு இல்லை, அப்பா நம்மளுக்கு சொல்லுவார் தப்புடா, அப்புறம் நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பாரு, அப்புறம் குடும்பத்தை எங்கேயாவது போகணும்னா அப்பா இல்லாமல் போக மாட்டாங்கன்னா அப்பா இருந்தால் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பாதுகாப்பு. உள்ளதை தகப்பன் ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க கவனிக்க பாதுகாக்க மறக்கலாம், ஆனாலும் நம்முடைய தேவாதி தேவன் நமக்கு தகப்பனாயிருப்பார் என்று சொன்னால் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதவரா, எல்லா சூழ்நிலையும் நம்மை பாதுகாக்கிறவராய், வேண்டிய ஆலோசனைகளை நமக்கு தந்து வேண்டிய வழிநடத்துதலை நமக்கு தந்து அவர் நம்மை வழிநடத்த போதுமானவராய் கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் எந்த உறவுக்காக நம்ம இயங்குகிறோமோ அதில் ஒரு உறவாக அந்த உறவாக நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், தன்னை வெளிப்படுத்துவார். ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒருவராக வந்துட்டாரு, அவர் மல்டி ரோல் நமக்கு எடுப்பாரு. நான் சொல்றது இயங்குகிற உறவு அப்படின் போது வாழ்க்கையெல்லாம் தப்பா நினைச்சிடக்கூடாது, இல்லை புரிதாவே அந்த உறவு அல்ல, கள்ள உறவுல தவறான உறவுல கர்த்தர் நமக்கு நியமித்து கொடுத்த உறவுகள்ல எந்த உறவு நமக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் தேவை என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோமோ அந்த உறவாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறவராய் கூட இருப்பாரு. அவருடைய வார்த்தையின்படி வாழ்வாங்க. அப்புறம் போன வாரத்துல ஸ்கூலுக்கு லேட், எங்க எச்எம் ட்ரைனிங் போயிட்டாங்க, ஸ்கூலுக்கு அடிக்கடி பிள்ளைங்க இல்லை, அதனால கொஞ்சம் ஜாலியாக லேட்டாக போல வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சு நிறுத்திட்டு எடுத்து ஓடுறதுக்கு லேட்டாக ஆகிடுச்சு. பஸ்ஸில் போகும்போது எங்கள் ஹெச்எம் ஃபோன் பண்ணிட்டாங்க, ஃபோனை எடுக்கலை, எடுத்தால் எங்கம்மா இருக்கு அப்படிம்பாங்க, லேட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்கூலில் நானும் எங்கள் ஹெச்எம் ஓட தான் ஸ்கூலில், அவங்க ட்ரெயினிங்கில் இருக்கிறாங்க, எடுக்கலை மனசு பக்கு பக்குங்க. ஏன்னா நம்ம மேலே கொஞ்சம் கோபம் இருந்து நாங்கள் எப்படி பண்ண ரிப்பப்ளிக் டேக்கு லீவ் போட்டேன், போடக்கூடாது ஆனாலும் நான் லீவ் போட்டேன், அதனால அவங்க என் மேலே கொஞ்சம் கோபம் இருந்தாங்க. எனக்கு அடுத்து பயம் வர என்ன சொல்லுவாங்களோ, சரி ஒரு விட்டு போடுவோமா அவங்கள அப்படின்னு மனசு சொல்லுது. சரி அப்படின்னு சரி யோசிக்கிறேன். பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஃபோனை வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், உடம்பு சரியில்லை, உங்களுக்கு டயர்ட் ரொம்ப டயர்ட் இருந்தது அடுத்த நாள் அப்படின்னு சொல்லி போடுவோமா அப்படின்னு யோசிக்கும் போது எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன், ஆமா மேம் லேட்டு நான் ஒரு திட்டோட முடிஞ்சு வச்சு, எதுக்கு நீ இவ்வளோ விட்டா போடுற, இவ்வளோ பிளானை போடுற அப்படின்னு சொல்லி லேட்டில் ஒரு உணர்வு, உடனே ஒரு உணர்வு வந்தது. அப்படியே நிப்பாட்டுட்டு ஸ்கூலுக்கு போனேன், போயிட்டு போகணும்னு நினச்சேன், எங்கம்மா இருக்கேன் ஸ்கூலில் இருக்கேன் மேம், இப்போதான் வந்தியா அப்படின்னாங்க, இப்போதான் வந்தேன், உனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு சில வேலையெல்லாம் சொல்லிட்டு போன வச்சுட்டாங்க. மனசு சந்தோஷமா இருந்துச்சுங்க. கர்த்தருக்கு உண்மையோடு கூட அவருடைய வார்த்தையின்படி என்னால் அந்த இடத்துல வாழ முடிஞ்சிச்சு என்று சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கர்த்தர் ஒரு போதும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளை அவர் கீழே விட மாட்டார். 3வது காரியம் என்ன சொன்னா, இயேசு நம்மோடு கூட இருக்கிறத 4 பேருக்கு தெரியும். இது இயேசுவோட குடும்பம் அப்படின்னு நமக்குள்ள வாழுங்கிறதுக்காக ஆண்டவர் உங்க குடும்பத்துக்குள்ள வரலங்க. நம்ம குடும்பமா வாழ்றத பக்கத்துல இருக்கவங்க பார்க்கணும், பா இந்த குடும்பத்துல ஏதோ ஒண்ணு இருக்கேன் என்று சொல்லி பார்த்து அவர்களோட இயேசுவை அறிந்து கொள்கிற குடும்பமாக இயேசுனுடைய குடும்பம், அதாவது நம்முடைய குடும்பம் காணப்படணும். 36 வீட்டுல இருந்த ராஜா கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த பொறுப்பை எல்லாம் என்ன பண்றாரு, கொண்டு போய் யாருக்கு கொடுக்குறாரு, யோசிக்கிட்ட கொடுத்துட்டு அழகா அந்த சாப்பிட்றதுல ஏதாவது விஷயம்னா மட்டும் என்ன கேளுங்க, மத்த எல்லாத்தையும் இப்ப எங்க கேளுங்க, யோசிக்கிட்ட கேளுங்க என்று சொல்லி. அப்ப கர்த்தர் ஒருவரோடு கூட இருப்பாரு என்று சொன்னா தன்னோடு நம்மோடு கூட இருக்கிறவங்க நம்ம சுற்றி வாழுகிறவங்க எல்லாருக்கும் தெரியணும் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு என்று சொல்லி. அப்ப ஒருவரோடு கூட இயேசு இருப்பார் என்று சொன்னா அவர் இருக்கிறாரு என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணணும், பேசணும். அப்படி இயேசுவின் குடும்பமாய் வாழுகிறன்னா நம்முடைய காரியங்கள் மற்றொரு இடத்துல தெரிவிக்கப்படும் போது, இல்ல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற அற்புதங்கள் மற்றொரு இடத்துல பேசப்படும் போது அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணணும், மகிமைப்படணும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நான் கவரப்பேட்டையில டீச்சரா வேலை பார்க்கறேன், ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறேன். ரொம்ப தூரம் தான் போகிறதுக்கு, ஒரு ஆந்திரா பார்டர் கிட்ட வருவாங்க,
பஸ் பிடிச்சு போக சாணி சுருட்ட லேட்டெல்லாம் போவேன். அப்ப இப்படி இப்படி பாடுங்கள்தான் நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் எனக்கு இந்த அயப்பாக்கத்துல ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கும் இல்லையா, கர்த்தர் திரும்ப பாராட்டில எந்த பணமும் கொடுக்கல, எந்த முயற்சியும் எடுக்கல. டிசம்பர் மாசம் கடைசியில ஒரு டிரான்ஸ்பருக்கு கால் போட்டாங்க. 12 பேர் என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல நாங்க செகண்ட் கிரேட்ல அட்டன் பண்ணுவோம். 12 பேருமே எழுதிட்டு 11 பேருமே எழுதிட்டு போயிட்டாங்க எனக்கு வேண்டாம் என்று சொல்லி. அதுல ஒரே ஒரு இடம் அயப்பாக்கம். இப்ப அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. எல்லாரும் வந்து கேட்கறாங்க என்னாச்சு, எல்லாரும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க வேண்டாம், உங்களுக்கு எப்படி இந்த அயப்பாக்கம் கிடைச்சிச்சு? இன்ன வரைக்கும் போன வாரத்துல கூட நான் ட்ரைனிங்க்கு போனபோது அங்க ஒருத்தவங்க கேட்டாங்க, உங்களுக்கு அயப்பாக்கத்துல வேலை கிடைச்சிச்சாங்க, அது சிட்டி ஆச்சு, உங்களுக்கு எப்படி அங்க கிடைச்சிச்சு? நீங்க இப்பதானே வந்து சேர்ந்தீங்க, வேற யாரும் எடுக்கலையா? நான் சொன்னேன், இங்க ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு, கர்த்தருடைய கிருபையில நான் அந்த வேலையை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. இப்படி ட்ரைனிங் போகும்போதெல்லாம் ரெண்டு பிட்டை எடுத்து விடுறது ஏசப்பா இருக்க வாழ்க்கையில செய்யற நன்மைய. அப்ப திருவேற்காடு இருக்கிற ஒரு டீச்சர் எப்பவும் துணூறு குங்குமத்தோட வருவாங்க. அந்த டீச்சர் சொன்னாங்க, அவ ஏசப்பாவோட பிள்ளை, ஏசப்பா அவருக்கு நிறைய அற்புதத்தை செஞ்சுட்டே இருப்பாரு, அவ சொல்லிட்டே இருப்பா அப்படிவாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யற அற்புதத்தை ஜனங்க என்ன பண்ணணும், கேட்கணும், பார்க்கணும். அப்ப அவங்களுக்குள்ள என்ன ஒரு விசுவாசம் வரும், ஏற்றவர்கள் கர்த்தர் அவர்களை என்ன பண்ணுவாரு, தொடுகிறவராய் கூட காணப்படும். அந்த மார்த்தாள் மரியாதையுடைய வாழ்க்கையில அதாங்க நடந்துச்சு. அவர் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை தன் பிள்ளைகளுக்கு செய்யும் போது வசனம் சொல்லுகிறது, அநேகம் பேர் இயேசுவின் இடத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் ஆனார்கள் என்று வேத சொல்லுகிறது. அப்ப இயேசுவின் குடும்பமாய் நாம் வாழுவோம் என்று சொன்னா நம்முடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்து அநேகர் இயேசுவின் இடத்துல வருகிறவர்களாய் காணப்படுவார்கள். இந்த வேலையில கூட குடும்பமாய் நம்ம வந்திருக்கிறோம். இந்த 12வது அதிகாரத்தை வாசிக்கும் போது எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல, மார்த்தாள் அவளுக்கு தெரிஞ்ச பணிவிடையை செய்வா, மரியா என்ன பண்ணுவா, தன்னை நல்லதம் என்கிற தைலத்தை உடைச்சு அவள் பாதத்துல ஊத்தி அந்த இடத்துல ஆராதனை பண்ணிட்டு இருப்பா. லாஸ்ட் அந்த இடத்துல உட்காந்து சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சுட்டு இருப்பாரு. என்ன சுவிசேஷ ஊழியம், வர்றவங்க எல்லாம் இவன் தான் உயிரோடு கூட எழுந்தானா, அப்ப இவரை நம்ம நம்புவோம்ப்பா அப்படிங்கிற சுவிசேஷ ஊழியத்தை செய்வாங்க. குடும்பத்துல 3 பேராக கொடுக்கப்பட்டது, மார்த்தாள், மரியா, லாஸ்டரு, 3 பேருமே ஆண்டவர் ஊழியம் செஞ்சாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற நாம குடும்பமாய் ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்படணும். எங்க வீட்டுல எங்க சகோதரி போனா போதும், சகோதரன் போனா போதும், பிள்ளை போனா போதும் இல்ல, குடும்பமாய் அவங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் கூட காணப்பட்டாங்க. இயேசுனுடைய குடும்பத்துல குடும்பமா நம்ம என்ன பண்ணணும், ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்படணும். இந்த வேலையில கொடுத்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளில் இந்த வார்த்தையை ஆசீர்வதி.